பல விதமான அங்கிள் பக்த ரஷனத்துக்கு
عباس سيارات كان قلنا كنين نوامبر خلوجنا بل نوامبر الشاملان خلوجنا عمبار ودي قلمنا نغلامي ولكن என்ன كريشر باي الله عمبار ودي قلمبا قلون ودي قلمبا جغت قلون بيرو نام الله عند قلمبا تشان داري the latest خلوجنا قلمبني خلوجنا قلمبني خلوجنا قلمبني ரோஜன குடும்ப நீங்க பிரீங்க மனைவி நட்சம் யார் மூலமா குடும்பம் வளர்றதோ முக்கண்ணனுடைய மனைவி திருப்பன சுந்தரி ஆசிரியே அவளை தவிர நான் வேற கட்டி இல்லைன்னு சரணாகதி பண்றேன். கதம்ப வனவ கதம்ப வனச்சாரிணி முனி கதம்ப காதம்பினி நிதம்ப ஜித பூசரா சுரநிதிம்பினி சேவிதா نبام بروح لوجنام أتي نبام بودشيا ملان بس أتي نبام بودشيا ملان تلوجنا كدوم بني تبرا سندري ما شري أنا أشري وندا شارنام بيجا ثورك أختك له ശാസ്ത്ര விஷதமான லோச்சனமாகவே இருக்கக்கூடிய
பலபலப்பினால சாரிணி அவர் எல்லா அக்னி பரவினாமத்தது. திருலோச்சன குடும்பினி திருபரசுந்தரீம் அஸ்ரயே கதம்பவன வாசினி கனகமல்லகி தாரிணி மகார்ஹமணிகாரிணி முகசமுல்ல சத்வாரிணி தயாபிபவகாரிணி விசதலோச்சனாச்சாரிணி திருலோச்சன குடும்பினி திரிபரசுந்தரீம் அஸ்ரயே கதம்பவனசாலையா குஜபரோல்லசன்மாலையா குஷோபமிதசேலையா குருகிருபாலசத்வேலையா மதாருண கபோலையா மதுரகீத வாசாலையா கயாபி கனநீலையா கபசிதாவயீலையா. அம்பாளுக்கு லீலைன்னு சொல்றது லோகபத்து லீலா கைவல் அம்பாள் பரமேஸ்வரனுக்கு லீலை தான் அம்பாள். லீல என்ன விளையாட்டு? அவள் நம்ம காப்பாத்துறா, அவள் நமக்கு கவசமாக இருக்காள்னு சொல்ற. அம்பாளான ஒன்னால் நாங்கள் கவசம் உடையவர்கள், புரொடக்ஷன் உடையவர்கள். கயாபி கனநீலையா கடைசி பெரிய முதல்ல சொல்ற ஆச்சரியமான ஒரு வர்ணனைக்கெல்லாம் அதீதமான ஒரு சுரூபம் அம்பாள். கனநீலையா மேகம் போல் அது வந்து கருகரகரன்று கருப்பான இரும்புல ஒரு கவசம் போடுன மாதிரி அம்பாளாத நாமெல்லாம் கவசம் உடையவர்களாக இருக்கிறோம். அந்த அம்பாளுக்கு என்ன வர்ணனை விசேஷணங்கள்? கதம்ப வனசாலையா கதம்பவனம் கதம்ப விஷயமே கொஞ்சம் கருப்பா இருந்து அது நிறைய காடு எப்படி இருக்கும் அது போல இவர் கருகரன் இருக்கா குஜபர உள்ள தன்மாலையா அவ மார்பகத்தில் தம்பக்கூடிய மாலைகள்லாம் நன்னா விளங்குறது. அப்பேற்பட்டதான மாலைகளோடு கூடினதான நடு உடலை உடையவள். குஷோபமிஷத சேலையா குஷன பட்டு ஒரு விதமான பட்டு வெண்பட்டு அதுபோல் இருக்கக்கூடியதான ஆடை ஒடுத்திருந்தா சேலா சேலையோபமித்த சைலையா. அப்ப என்ன பண்ணும் சைல தனியா பண்ணி இருப்பான். சைலம்ங்கிற வார்த்தையினால இமயமலையை வாங்கிக்கணும். இமயமலையிலேந்து வளைஞ்சதான புல்லான் ஒரு பெரிய மலையில அறிவார்ந்து புல்லு வளைஞ்ச விஷோபமித்த சைலையா குரு கிருபா லசத் வேலையா. குரு கிருபை வந்து கொடுத்தனா நமக்கு அம்பாளுடையதான அழகு நமக்கு வந்து விளங்கும். குரு கிருபா வாராத அம்பாளுடைய கிருபையை நம்ம அடையணுங்கிறது தெரியும். மதாருணக போலையா அவருடைய கன்னமானது நல்ல கொழு கொழு கொழுன்னு சிவப்பாகவும் இருக்கு. மதேன மதம்னா இங்க பெரிய சந்தோஷம் அர்த்தம். மதப்பானதுன்னு சொல்லலாம். பேர்பட்டக்க போலத்தை உடையவள் மதுரகீத வாசாலயா அம்பாள் வாயத்தான் அற்புதமான மதுரமான கீதமா வரும். ஏன்னா அம்பாள் சாதுன்னு சொன்ன உடனேயே வீணா வாஞ்சித்த மூடி என்பா சரஸ்வதினு சொல்றாளோ இல்லையா மதுரகீதமான வாக்கினால் நிரம்பினவள் அப்பேற்பட்டவளான அம்பாளால நாமெல்லாம் கவசமுடையவர்களாக இருக்கிறோம். நமக்கு எந்த கஷ்டத்திலேருந்தும் காப்பாற்றக்கூடிய பெரிய திரிபுர சுந்தரி அஷ்டகத்துல மூணு ஸ்லோகம் ஆயிருக்கு. இப்ப நாலாவது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம். இதுக்கு அடுத்தது கல்யாண விருஷ்டி ஸ்தவம்னு பிளான் பண்ணிருக்கோம். ஓம் சர்வமங்கள மங்கள்கே ஸ்ரீ சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரம்பகே கோபி நாராயணி நமோஸ்துதே. நம்ப காஞ்சி மடத்துல மகா திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌழீஸ்வர பூஜான்னு பேரு. திரிபுர சுந்தரி அப்படின்னுதான் சாதாரணமா சொல்ற வழக்கம். மூணு லோகங்கள்லயும் அழகானவள் சுந்தரேஸ்வரருக்கு சுந்தரி தானே இருக்கணும். சுந்தரேஸ்வரஹா சுந்தரேஷு ஈஸ்வரஹா சுந்தரேஸ்வரஹா
சுமீனாட்சி சுந்தரேஷோ பக்த கல்ப மகீரோ தயோர் அனுகிரகோ எத்திர தத்ர சோகோ நவித்தியதேன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சுங்கிறது நல்லத சேர்த்துக்கிறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரன் சொல்லலாம், சுமீனாட்சி சுந்தரேஸ்வரன் பக்த கல்ப மகீரோ, பக்தர்களுக்கு கல்பவருஷம் போல இருக்கா. அவளுடைய அனுகிரகம் இருந்தால் தயோர் அனுகிரகோ எத்திர தத்ர சோகோ நவித்தியதேன்னு சொல்ற வழக்கம். அப்படி திரிபுர சுந்தரியை பத்தி 8 ஸ்லோகம் பகவன் பாத அர்ப்பணத்துல 3 ஸ்லோகம் ஆயிருக்கு. இப்ப 4வது ஸ்லோகம். கதம் பவன மத்தியகாம் கனக மண்டலோபஸ்திதாம் ஷடம்புருகவாசினீம் சததசித்த சௌதாமினீ விடம்பித ஜபாருச்சிம் விகச சந்திர சூடாமணிம் திருலோச்சன குடும்பினீம் திரிபுர சுந்தரீம் ஆசிரயே. திரிபுர சுந்தரியை நான் சரணாகதிப்பட்டேன். அந்த அம்பாளுடைய வர்ணனை கதம்ப வன மத்தியகாம், கதம்ப வனம்னு அந்த கடம்ப விஷங்கள் நிறைஞ்சு அந்த பூக்கள் வாசனையா இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துல இருக்கா கதம்பவனம். கனக மண்டல உபஸ்திதா, உடம்புல தலை காதிலேந்து ஆரம்பிச்ச எல்லா இடங்களிலையும் கனகம் தங்கத்தினாலான ஆபரணங்கள். அதனால அப்பாலே ஏற்கனவே பிளபிளான் இருக்க அந்த இதுவேற டாலடிக்கு கனக மண்டலங்களோட நிரம்பி பிளபிளான் இருக்கிறவன். கடம்பு ருகவாசினீ, தாமரை மேல இருக்கான்னு சொல்ற. ஷடம்புருகான்னு சொல்லும் போது ஷடுன்னு 6 பக்கம் விரிந்தது, அதாவது 4 பக்கம் விரியிறது, 6 பக்கம் விரியிறது, 8 பக்கம் விரியிறதுன்னு இந்த விரியறதுல சொல்ற வழக்கம். அதான் இங்க ஷடம்புருக வாசினி. ஷடம்புருகிறதுக்கு 6 முகத்தாமரை உடையதான முருகன் அர்த்தம் சொல்லாமான்னு ஒரு யோஜனை பண்ணி பார்த்தேன். அப்ப அந்த வாசினிங்கிறது சரியா பண்ணது. ஷடம்புருகான்னு ஷண்முகரை வச்சுட்டு ஒவ்வொரு முகம் ஒரு அம்புருகம் போல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஷடம்புருகா வாசகா எஸ்யா அப்படின்னு சொல்லும். முருகனை மடியில வச்சிருக்கா, ஷடம்புருகம் வசிக்கிற இடம்னு சொல்றத விட எனக்கு என்னவோ அம்பாளுடைய இன்பமே, அம்பா உட்காண்டிருக்கிறதே பெரிய தாமரை. தாமரையில உட்காண்டிருக்கிறது எப்பவுமே இருந்தாக்க அது லக்ஷ்மின்னு மட்டும்தான் சொல்றோம். அல்லது இங்க திரிபுர சுந்தரியே லக்ஷ்மியாவும் இருக்கா, அவளேதான் சரஸ்வதியா இருக்கா, அவளேதான் துர்கையா இருக்கா அப்படின்னு வச்சுருக்கோம்னா இதை சொல்லலாம். ஏன்னா கனகதார ஸ்தோத்திரத்துல ஒன்னையேதான் பிரம்ம பத்னின்னு சொல்றா சில பேர், சில பேர் விஷ்ணு பத்னின்னு சொல்றா, சில பேர் ருத்ர பத்னின்னு சொல்றா, எல்லாமாக இருக்கிறாயே நீ அப்படின்னு கனகதாரா ஸ்தோத்திரத்துல லக்ஷ்மி அப்படி சொல்ற. துர்கா லட்சுமி சரஸ்வதி ஸ்வரூபா ஏகா சக்தி. துர்கானா வீரம், லக்ஷ்மின்னா செல்வம், துர்கானா வீரம், சரஸ்வதினா கல்வி, கல்வி செல்வம் வீரம். இது மூணும் நல்ல குணங்களா இருக்கிறதுனால எல்லா குணங்களும் பொருத்தி அப்பாள்னு சொல்லலாம். இங்க திரிபுர சுந்தரிங்கிறது சிவனுடைய பத்தி தான் வச்சிருந்தாலும் அவளையேதான் அம்புருகவாசினியாகவும் இருக்கா. அப்ப ஷடம்புருகாங்கிறதுக்கு ஷடுங்கிறதுக்கு அழகானு ஒரு அர்த்தம் சொல்லணும். ஏன்னா 6 பக்கமாக விரியல் ஷடம்புருகவாசினி சதத சித்த சௌதாமினி. மின்னல் போல அம்பாளுடைய பிரகாசம் பளிச்சுன்னு இருக்கு. மின்னல் ஆனா வந்துட்டு வந்துட்டு போயிடும். இது சதத சித்தம், எப்பொழுதுமே நிலைச்சி இருக்கக்கூடிய மின்னல் போல இருக்கிறாள். மின்னல் கொடி, மின்னல் கொடியால் மின்னல் ஸ்வரூபம். விடம்பித ஜபாருச்சி, ஜபான்னா சம்பர்த்தம்பூ, லைட்டான ரெட்டிஷ் கலர். அது அதுக்கு சேலஞ்ச் பண்றாளாம் அம்பாளு. அருணாம் கருணா தரங்கி தாக்கி இளம் சிவப்பான உடம்பு. இந்த ஷேப்ப பார்த்தாங்க சம்பருத்தம்பூடைய ஷேப்புக்கு இது ஒரு சேலஞ்ச் பண்றதா. அத அமைக்கு அதோட நல்லா இருக்குன்னு அர்த்தம். விடம்பித ஜபாருச்சி, அவாத்திலேயே பரமேஸ்வரனுக்கு வாங்கப்பட்டதுனால இவளுக்கு அந்த சந்திர கலைங்கிறது தலையில உண்டு. மிகச்ச சந்திர சூடாமணி,
வெளிச்சின்னு தெரியக்கூடிய பிரேச்சந்திரனை தலையில் அணியாக உடையவள். சந்திரசேகரா சந்திரசேகரா திருலோச்சன குடும்பினி, யாருடைய மனைவி? திருலோச்சன குடும்பினி, பரமேஸ்வரனுடைய பத்னி. திருபுர சுந்தரி ஆசிரியே, இல்லைன்னா ஒண்ணு பண்ண, அந்த ஷடங்குருகவாசினி. இப்ப எனக்கு அர்த்தம் என்ன தோன்றது, இந்த சக்கரங்கள் இருக்கு இல்லையா, நாட்டிலேருந்து ஆரம்பிச்சு தலைவருங்க, சக்கரோபரி சம்சிதாயே நம, இதான் சரியான நாலு சக்கரங்களும் தாமர மாதிரி இருக்கு. அதுல வசிக்கிறாய் வாம்பாள் உள்ளுக்குள்ளேயே சடம்பு சதத சித்த சௌதாமினி, கதும்பவனம் கதும்பவன மத்தியகாம் கனகமண்டலோபஸ்திதாம் ஷடம்பருகவாசினீம் சதத சித்த சௌதாமினீம் விளம்பித ஜபாருஜம் மிகச சந்திர சூடாமணி திருலோச்சன குடும்பினீம் திருப்பர சுந்தரீமாஸ்ரயே. முதல் ஸ்லோகத்தை, இரண்டாம் ஸ்லோகத்துல, இந்த நாலாம் ஸ்லோகத்தையும் திரிபுர சுந்தரி மாஸ்ரயேங்கிறது பல்லவியார். குஜாஞ்சிதவி பஞ்சிகாம் குடில குந்தல அலங்கிருதாம் குசேஷய நிவாசினி குடில சித்த வித்வேஷினி மதாருண விலோச்சனாம் மனசியாரி சம்மோகினி மதங்க மணிகன்யகாம் மதுரபாஷிணி ஆசிரியே. எப்பொழுது இனிமையா பேசுறார் அம்பாளுடைய இனிமையான பேச்சுக்கு அந்த இனிமைக்கு இழே கிடையாது அப்படிங்கறத சௌந்தர் லகரியில வியங்கியமாக வர்ணிக்கிறார். சஜஸ்டன் மீன் பார்வதி கைலாசத்துல இருக்கும் பொழுதோ தனோ வாத்துல சரஸ்வதி வந்து வீணகச்சேரி பண்ணார். வீணகச்சேரியில என்ன பாட்டுகள்னா பரமேஸ்வரனுடைய பெருமைகளையும் கீர்த்தியையும் சொல்லக்கூடியதான அப்பதான் அதுதான் பாடல். இது கேட்டுட்டே இருக்கா அப்பாள். ஒரு நாள் விபஞ்சாகாயந்தி விவிதம் அவதானம் பசுபதே, விபஞ்சாகாயந்தி விவிதம் அவதானம் பசுபதே, பிரயாரத்தே வக்தும் ஜலித சிரசா சாது வச்சனே, ததீர் மாதுரியைர் அபலபித தந்தை கலர்வாம் நிஜாம் வீணாம் பாடி சொலைத்து சோலேன் அனுகிருதம் மதுர பாக்கிணிங்கிறதுக்கான இந்த ஸ்லோகத்தை அவ வாசிந்தே வரைச்சே நன்னா இருக்குங்கிறதுக்காக தலையை தலையை ஆட்டிட்டு இருந்தா முதனா வரைக்கும். இப்ப நான் உபன்யாசம் என்ன இருக்குன்னா நீங்க தலை எப்படி ஆடுறதுல இருந்து தெரியும், தலை தூக்கத்திலையும் ஆடும், அது வித்தியாசம் இருக்கு. ரசிச்சு ஆட்டுறது, ஞாபகத்தோட ஆட்டுறது. அப்போ வாயத்திறந்து நன்னா இருக்கு சபாஷ்னு சொல்லலையே அப்படின்னு சரஸ்வதி நினைச்சுக்கொள்ளோ என்பதாக இப்ப நினைச்சாலாம் பாருங்க. நினைச்சு அடுத்த நாள் என்ன பண்ணார், சாதுன்னு சொன்னார். ஜலித சிரசா தலையும் ஆட்டிண்ட சாது வெரி குட் அப்படின்னா, இந்த சாது அப்படிங்கிற வார்த்தை வாயிலேந்து வந்த இனிமைய பார்த்து இனிமே என்னுடைய வீணானாத இனிமை எடுபடாது அப்படின்னு நினைச்சு உடனடியாக அரை வரியில அந்த பாட்டை க்ளோஸ் பண்ணி உடனே அந்த வீணையை எடுத்து ஒரேக்குள்ள போட்டாள். அப்படின்னு ஆச்சாரியால் சொல்ற இதுல இருந்து எவ்வளவு இனிமையான குரல்னு பாக்க. இதையே வந்து மூக்கபஞ்ச சக்தியில ஆரியா சதகத்தை சொல்றார். கிளி குஞ்சரா மாதிரி அப்பாளுடைய ஸ்வரம் இருக்கான். உடனே மன்மதன் வந்து இந்த கிளியை பிடிச்சோம்ங்கிறதுக்காக என்ன பண்ணானோ உள்ள கிளி இருக்கிறதாக கலமஞ்சுலவாக நிமித்த கலமஞ்சர சுபகிரகோத்கண்டாது அம்பரதனாம்பரம்பரம்பராரின்யஸ்தம்பராரின்னு பேரு அவனுக்கு மன்மதனுக்கு சம்பராய். அவன் என்ன பண்ணா இந்த கிளி உள்ளுக்குள்ள இருக்கு அம்பாளுனால இவ்வளவு கல மஞ்சுள வாக் அனுமித்த கலன்னா ரொம்ப ஆச்சரியமாக
சொல்ல முடியாதபடி மஞ்சுளே மிருதுவான வாக்கு மென்மையான அந்த குரல், அதனால அனுமித உள்ளுக்குள்ள ஒரு கிளி இருக்கு. அது கிளி கூண்டுக்குள்ளா இருக்கும் கள பஞ்சலம், இந்த கழுத்தே ஒரு கூண்டு மாதிரிதான் இருக்கு. நிறைய பேர் நரம்புகள்லாம் இருக்கும், கம்பியெல்லாம் போட்டு முடிஞ்சினா மாதிரி அவளுடைய கழுத்து கூண்டு மாதிரி, அந்த கழுத்துக்குள்ள கிளி உட்காந்துக்கலாம். உட்காந்துருக்குங்கிறது எப்படி தெரியறது? இனிமையான வார்த்தையின் மூலமா உள்ள கிளி இருக்கணும்னா, கிளி பஞ்சரத்தில்னா இருக்கும் கூண்டுல அம்பாளுடையதான கழுத்தே ஒரு கூண்டு. கல மஞ்சுள வாகனுமித கள பஞ்சர களம்னா நீலகழகா கழுத்து, பஞ்சர சுக அதுல கிளி பண்ணு, அதை நம்ம பிடிச்சி எடுத்துன்னு போயிடணும். அது கழுத்துல இருந்து வெளியில வர வைக்கணும் கூண்டை திறந்து. கூண்டை திறக்க முடியுமோ? அதுக்கா அந்த கிளி இப்படி உட்காந்துக்கா. கிளிகளுக்கெல்லாம் கோவப்பழம் ரொம்ப பிடிக்குமா, பிம்ப பழம், பிம்பன்னு பேரு கோவ கோவப்பழம். இப்படி இருக்கும் கோவக்காய் கறி பண்ணி சாப்பிடுறா சில பேர், நாம எல்லாம் சாப்பிடுறது இல்ல. பிம்பம் நிஷித்தம், பிம்பம்னே பேர் பிம்ப பழம். அது எவ்வளவு இனி இனி எவ்வளவு சிவப்பாக இருக்கோ, இளம் சிவப்பாக அது போல இருக்கணுமோ உதடு. பிம்ப பலாக்கரோர் டீம் எல்லாத்திலையும் வர்ணிக்கிறார், இயல்பாக பிம்ப பலம் போல சிவப்பான உதடு. இது உதடு பிம்ப பலம் போல இல்ல, இந்த அம்பாளுக்கு பிம்ப பலத்தையே இந்த அடுத்த கொண்டு வச்சுட்டான். ஏன்னா அந்த கிளியை அந்த பிம்ப பலத்தை கலரையும் வாசனையும் பார்த்தா வெளியில வருமா கிடைச்சிட்டு இருக்கிறது, தப்புன்னு பிடிச்சிருக்கலாம்னு நினைச்சாங்க. என்ன ஒரு கல்பனை பார், பிம்ப பலம் சம்பராரிணம். அது மாதிரி அம்பாளுடைய மது பாஷணத்தை பல பேர் பல நிமிஷம் ரசிச்சு சொல்வார். மதுர பாஷணியும் மதங்க மணி கன்யகா, இவள் எல்லாமே பல பல அவதாரங்கள்ல புது உப்பு பிறந்திருக்கா. லட்சுமி பார்கவின்னு பேரு, அப்பப்ப அவாவா அவதாரம் பண்றான். சரஸ்வதி தான் எந்த அவதாரம் பண்ணாங்க பிரசித்தமாக காணும். ஒரு ரிஷிகளுக்கு ஆவிர் பாவாயி, எப்படி மகாவிஷ்ணு வசுதேவருக்கு பிறக்கிறார், தசரத பிறக்கிறார், யமதிக்கு பிறக்கிறார், அது மாதிரி மதங்ககன்யா மனதா ஸ்மராணி அப்படின்னு தானே சாமலா தண்டகத்துக்கு ஆரம்பம். மதங்கமணிக்கு பெண்ணா இருப்பவள், இவளுடைய உடல் வர்ணனை அவ அந்த வீணைய வச்சிருந்துக்கலாம். அந்த வீணைய அப்படி இடுப்புல இந்த கியூக்கு இப்படி சைடுல வச்சுக்கும் போது அவருடைய மார்பகங்கள்ல இடிச்சிருக்கு அந்த வீணை. குஜாஞ்சிதவி பஞ்சிகாம் குடில குந்தலாலங்கதாம் சுருள் மயிரெல்லாம் இந்த பக்கம் வந்து காது கிட்ட மாறினால சின்ன சுருள் மயிர் இருக்கிறது. குடிலம்னா வளவளவா இருக்க, குந்தலம்னா இருக்கு, அதனால பலபலன்னு அலங்கிருதமாக இருக்கா. குசேஷய நிவாசினி, குசேஷயம்னா பட்டு, நல்ல பட்டுக்கள், அதே வஸ்திரமா உடுத்திருக்கா. நிவாசினிங்க வஸ்திரத்தை வாசம் வாசமாக வஸ்திரமாக உடையவள். குடில சித்த வித்வேஷினி, குரூக்கட் மைண்டா இருக்கிற மனுஷால கண்டா அப்பாளுக்கு முடியாது. நேர்மையா இருக்கிறவாண்டுதான் அப்பா வந்து அனுகூலம் பண்ணுவான். குடில சித்தமாக இருக்கக்கூடிய துர்ஜனங்கள் எல்லாம் துவேஷம் உடையவள், அவள் எல்லாம் ஒத்துக்க மாட்டான். குடில சித்த வித்வேஷினி மத அருண விலோச்சனா, தனக்கு தன்னுக்கு தன்னிரவாக ஒரு அழகு தன்னிரவான ஒரு செல்வம் பேச்சு இருக்கிறதுனால அது ஒரு நினைசான பெருமிதம், பெருமிதம்னு அத்தங்க மதம்ங்கிறது. அதனால அந்த கண்ணு ஒரு இளம் சிவப்பா இருக்கு. மத அருண விலோச்சனா மனசியாரி சம்மோகினி, தன் அழகினால மன்மதனை எரிச்ச பரமேஸ்வரனை மோகிக்கப்பட்டாள். அதுதான் ஆச்சரியம், மன்மதனை எரிச்சு தபஸ் பண்ணி பிரம்மச்சரியம் இருந்தவளை இவன் கல்யாணம் அனுப்புறம் சொக்கி போயிட்டாள். மனசிஜாரி சம்மோகினி மதங்க முனி கன்யகா மதுர பாஷிணி வாஷ்லையே குஜாஞ்சிதவி பஞ்சிகாம் குடில குந்தலாலங்கிருதாம் குசேஷய நிபாசினி
குட்டில சித்த வித்வேஷிணி மதாருண விலோச்சன மனசிஜாரி சம்மோகினி மதங்க முனி கன்யகா மசுரபாஷிணி ஆசிரயே ஸ்மரே பிரதம புஷ்பிணி ருதிர பிந்து நீலாம்பர கிரகீத மது பத்திரிகா மத விகோர்ண நேத்ராஞ்சல கனஸ்தன பரோபிரத கணித சூலிகா சியாமள திரிலோச்சன குடும்பினி திரிபுர சுந்தரி ஆசிரயே அதே திரிலோச்சன குடும்பினி திரிபுர சுந்தரி ஆசிரயே பிரதம புஷ்பிணி புஷ்பினாலே அழகு வாய்ந்ததான பெண்ணின் அர்த்தம் முத முதல்ல அழகுங்கிறதே இவ்வளவுதான் அப்பேற்பட்ட பிரதம புஷ்பிணி ஸ்மரேது ருதிர பிந்து நீலாம்பராம் நீளமான ஒரு வஸ்திரம் அதுல வந்து சிவப்பான புள்ளி எல்லாம் வச்சிருக்கும் சில சமயத்துல நீல வஸ்திரம் கட்டிக்கிறான் ருசர பிந்து புள்ளியோட கூடின நீலாம்பரத்தை உடையவள் அவர் பீதாம்பரம் இவர் நீலாம்பரம் அண்ணா வந்து விஷ்ணு பீதாம்பரன் சகோதரியா இருக்கிறவ நீலாம்பரம் ரொம்ப மேட்சிங்கா இருப்பார் கிரகீத மது பத்திரிகா அவளுக்கு எல்லாம் அந்த சமயத்துல சில சமயங்கள்ல சண்டை இண்டை போடு வீரமா வரதுனால துர்க்க மதுபானம் உண்டு அந்த அந்த பாத்திரத்தை கையில வச்சிருக்காளாம் தங்க கிண்டம் மதவி கொண்ண நேத்ராஞ்சலாம் அந்த ஒரு சுபக மதம் ஒரு மெதப்பு அதனால கண்ணு கொஞ்சம் உருள்றது இக்கோர்ண நேத்ராஞ்சலாம் கண்ணன் பெயர் அப்படியே சுத்தி விடுறது கண்பாரு கனஸ்தன பரோன்னதாம் மார்பகங்கள்லாம் நல்ல கெட்டியாக ஜோரா உன்னதமாக இருக்கு கணித ஜூலிகாம் சூலம் சூலிகா சூலிகான்னு முன்னுச்சிய மயிர் அது அப்படி வந்து கொஞ்சம் தொங்குறது இப்படி கணித சூலிகா இது ஷாமலா வர்ணன் வந்து ஷாமலையாக வர்ணிக்கிறார் ஷாமலையா இருக்கிற போதுதான் இந்த மாதிரி மது பாத்திரங்கள்லாம் வரும் அந்த ஒரு விசேஷமான ஒரு ஒரு அவதாரங்கள்ல ஒரு ஒரு காரியங்களுக்காக என்னது பண்றாளோ இரம்பாள் பேர்பட்ட ஷாமலா திருலோச்சன குடும்பினி பரமேஸ்வர சுபத்ரி திரிபுர சுந்தரி ஆசிரியே ஸ்மரே பிரதம புஷ்பிணி திரபிந்து நீலாம்பர கிரகீது மது பத்திரிகா மது பாத்திரிகா மதபூர்ண நேத்ராஞ்சல அஞ்சலம்னா ஓரம் கனஸ்தன பரோன்னதம் கலித சூலிகா ஷியாமலா திரிலோச்சன குடும்பினி திரிபுர சுந்தரி ஆசிரியே சகுங்கும விலேபனாம் அரிக சும்பி கஸ்தூரிகாம் சமந்த ஹசிதேக்ஷணாம் சசல சாப பாஷாங்குஷாம் அசேஷ ஜன மோகினி அருண மல்ய பூஷாம்பராம் ஜபா குசும பாசுராம் ஜப விதௌ ஸ்மரேதம் ஸ்மராம்யம்பிகாம் ஸ்மரேதம்பிகாம் ஒரு பாட்டம் ஜப விதௌ ஸ்மராம்யம்பிகாம் இது வந்து தேவி மகாத்மியங்கள்லாம் பாராயணம் பண்ணும்போது கூட அம்பா ஸ்மரணத்தை சொல்ல வழக்கம் எனவே ச குங்கும விலேபனம் குங்கும பூலாம் போட்டு சந்தனம் பூசிருந்துக்கா உடம்புல விலேபனம் தான் பூச்சு அலிக்க சும்பி கஸ்தூரிகாம் அலிக்கம் அலிக்கம்னா முன்னுச்சி மையர் அதுக்கு நடுப்புற கஸ்தூரினால பொட்டு வச்சிருந்துக்காய் அதை சுத்தி இந்த முன்னுச்சி மயிர்கள் வரும் அலிகத்தை தொடக்கூடிய கஸ்தூரி திலகத்தை உடையவள் சமந்த ஹசித ஈக்ஷனா புன்சிரிப்போட கூடின கண்பார்கள் புன்சிரிப்பு வாயில இருக்கு இந்த புன்சிரிப்பு எப்பவுமே இருக்கும் பொழுது புன்சிரிப்போட கூடின கண் பார்க்கும் போது புன்சிரிப்போட பார்த்தாதான் நமக்கு நல்லா இருக்கும் பெருமா பார்த்தா நல்லா இருக்காது சர சாப பாஷ அங்குஷ நாலு கை உள்ள வில்லு உள்ள அம்பு இன்னொள்ள பாஷம் இன்னொன்று அங்குஷங்கிற ஆயுதம் இந்த மாதிரி ஒரு கோலம் சசர
சாப பாஷாம் குஷாம் பதினெட்டு கையில பதினெட்டு ஆயுதர்கள்தான் வந்துச்சிருக்காரு. அப்பாளுக்கு அந்தந்த அவதாரங்கள்ல கைகள் நிறைய. அசேஷ ஜனமோகினி யார் பார்த்தால் சொக்கி விழுந்துருவாளா அவ்வளவு அழகு. திரிபுர சுந்தரிகள் அருண மல்ய பூஷம்பரம் சிவப்பு கல் பழகிச்சதான நிறைய தங்கமலை, அதே போல சிவப்பான புஷ்பங்கள், ஜபாபுசமங்கள் தான் கட்டின ஒரு மாலை, எல்லாத்தையும் கழுத்த போட்டுண்டுக்கா. அம்பரும் கூட இளம் சிவப்பான அம்பரம் எப்படி அருணமான மால்யம் கோஷம் அம்பரம் மூணும் இவளே அருணா. ஏன் அருணாங்கிறது கருணாவுக்கு எடுத்துக்கேன். ஜபாபுசும பாசுராம் மொத்தம் அந்த மென்மையினாலையும் அந்த சிவப்பினாலையும் ரெண்டு நாளையும் தாமரப்பு போல இருக்காள். தாமரை என்ன சாரி சம்பருத்தி ஜப விதவும் நாம எப்பப்பெல்லாம் ஜபம் பண்ண உட்காடுறோமோ அந்த சமயத்துல இப்படிப்பட்ட அம்பாடி ஸ்மரிக்க வேண்டும். ஸ்மரேத்துன்னு அர்த்தம் ஸ்மராம் என்பதான் நான் ஸ்மரிக்கிறேன். சகுங்கும விலேபனாமலிக சும்பி கஸ்தூரிகா சமந்த ஹசிதே க்ஷணம் சசர சாப பாஷாங்குஷம் அசேஷ ஜன மோகினி அருணமல்ய பூஷாம்பரம் ஜபாபுசும பாசுராம் ஜப விதோ ஸ்மரே மெம்பிகாம் ஸ்மரே தம்பிகாம் ஸ்மராம் மெம்பிகாம் புரந்தர புரந்திகா சிபுர பந்த சைரந்திகா பிதாமக பதிவிரதா படுபடீர சர்ச்சாரதா முகுந்த ரமணி மணி லச நலங்கிரியா காரிணி அஜாதி புவனாம்பிகா சுரபசூபிகா சேட்டி. தேவலோகத்து ஸ்திரீகள் எல்லாம் இவளுக்கு பிரெண்ட்ஸாக சகிகளாக சுற்றி இருக்காளாம். சுரபசூ கூட்டம் அவர்கள் எல்லாம் இவருக்கு சேட்டிக்கா இங்க வாங்கப்போ அப்படின்னு சொன்னாங்க. பல ஆட்கள் சொன்னதை கேட்கறது மனமல்லி அவள் சுத்தி இருக்காளாம். ஏன் போனாம்பிகா போன புவனேஸ்வரியோ இல்லையோ பேர்பட்டவளே கஜானி. இங்க என்ன பண்ற புரந்தர புரந்திகா சிபுர பந்த சைரந்திகா. இந்திராணி எல்லாம் வந்து அம்பாளுக்கு தலை அலங்காரம் பண்ணி விடுறாங்க. புரந்தர்த்த புரந்திரிகான்னா இந்திரனுடைய மனைவியான இந்திராணி. அவதான் சிபுர பந்த சைரந்திரிகா. இவளுடைய தலைய நன்னா வாரி பெண்ணி அலங்காரம் பண்ணி விடக்கூடியதான பெண்கள் பெண்மணியா இந்திராணி வந்து அப்படி பண்ணி விடுறார். பிதாமக பதிவிரதா படு படீர சஞ்சாரதான் பிதாமகர்னா பிரம்மா, அவருடைய பதிவிரதான அவருடைய பத்னியான சரஸ்வதி. அவளை விட அதிகமான படுபடியில சர்ச்சா இவ சாஸ்திர சர்ச்சை எல்லாம் பண்றதை பார்த்தா சரஸ்வதியே வெக்கப்படுவான். அவளை பண்ணிட்டே காணாம சாஸ்திர சர்ச்சை பண்ற பிரபாவோட பிதாமக பதிவிரதா படுபடியில சர்ச்சாரதாம். அப்புறம் லக்ஷ்மியை பத்தி சொல்ற முகுந்த ரமணி முகுந்த ரமணி நீலசதலங்கிரியா காரிணி முகுந்த ரமணி மணிலசதங்கிரியா காரிணி. முகுந்த ரமணியான லக்ஷ்மி, லக்ஷ்மி என்பவள் இவளிடத்துல பக்கத்திலேயே இவளுக்கு தோழியா உட்காந்துக்கணும். முகுந்த ரமணி மணி லசத் அலங்கிரியா காரிணி. அல்லது முகுந்த ரமணியான் என்ன பண்ணா இவளுக்கு அங்கங்க பதக்கம் அதெல்லாம் போடுவாளோ இல்லையோ. மணி லசத் அலங்கிரியா காரிணி முகுந்த ரமணி அலங்கிரியா காரிணி. முதல்ல இந்திராணி வந்து தலையெல்லாம் வாரி விட்டு எல்லாம் பண்றா. லக்ஷ்மி இவளுக்கு போட்டு விடுறா. அவளால ரமணி மணி அப்படின்னானே லக்ஷ்மி லசத் அலங்கிரியா காரிணி. அவ வந்து பார்த்து 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 அலங்காரம் பண்ணி விடுறாள். நாத்தனாருக்கு சகோதரனுடைய மனைவி அலங்காரம் பண்றான். இதுல
சிந்துத்துவம் எவ்வளவு நன்னா இருக்குங்கிறது நான் ரசிக்கணும். முகுந்த ரமணி மணிலசத் அலங்கிரியா காரிணி, பெயர்பட்ட லட்சுமியினால் அலங்காரம் பண்ணப்படக்கூடிய சரஸ்வதி வந்து இவருடைய பேச்சில பார்த்து சொக்கி விழக்கூடியவளாக உடனே இருக்கா சரஸ்வதி. இந்திராணி வந்து தலையலங்காரம் பண்றவளான ஒரு கருமையை வாழ்ந்ததான குமணாம்பிகா. சுரம் அங்க 33 கோடி தேவதைகளுடைய பெண்கள் எல்லாம் அங்க வந்து கை கட்டி காத்துட்டா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும். புரந்தர புரந்தர புரந்திகா சிபுரபந்த சைரந்திகா பிதாமக பதிவிரதா பட்டு படீர சச்சாரதா முகுந்த ரமணி மணிலசதலங்கிரியா காரிணி அஜாமி புவனாம்பிகாம் சுரவதூபிகா.